ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கான ரவுண்ட் 3 காலேஜஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி அப்படிங்கிற 4 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜ் பார்க்க போகிறோம். நம்ம மென்ஷன் பண்ண காலேஜஸ்லாம் ஓரளவு தேர்ட் ரவுண்டில் அவைலபிளாக இருக்கும்னே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வராமல் நம்மளால் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இருந்தாலும் இந்த காலேஜஸ்லாம் நீங்கள் முன்னாடியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்டை பொறுத்தல திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்த்தா ஃப்ரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் தான். இதனுடைய கவுன்சிலிங் கோடு வந்து 4955. இந்த காலேஜ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் அப்படின்னே சொல்லலாம் திருநெல்வேலியில். அண்ட் இது பிளேஸ்மெண்ட்டும் ஓரளவு நல்லாவே இருக்கக்கூடிய காலேஜ் தான். அண்ட் செகண்ட் பிளேஸில் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து ஐன்ஸ்டீன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதனுடைய கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 4980. அண்ட் தேர்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்கேடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதனுடைய கவுன்சிலிங் கோடு வந்து 4969. நான் இதில் உள்ள காலேஜஸ்லாம் வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அந்த பாஸ் பர்சன்டேஜும் வச்சு தான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணியும் இந்த காலேஜஸை நான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தென்காசி டிஸ்ட்ரிக்ட். தென்காசி டிஸ்ட்ரிக்டில் நல்லா நம்ம ஷார்ட்லிஸ்ட் பண்ணனா ஓரளவு ஒரு 2 காலேஜஸ் வருது. மொதல் காலேஜ் வந்து ஜேபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதனுடைய கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 4994. அண்ட் செகண்ட் நம்ம பார்க்க போகிறது சர்தார் ராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதனுடைய கவுன்சிலிங் கோடு வந்து 4968. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் காலேஜ் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், நார்வேயில் இருக்கக்கூடிய காலேஜ். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு 4023. அண்ட் இது மேக்ஸிமம் ரவுண்ட் 2 கம்ப்ளீட் ஆயிரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து இருக்க பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. யாருக்கு அப்படின்னா எம்பிசி கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொன்று நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து தயவுசெய்து இந்த கோர்ஸுக்கு தான் போவேன் அப்படின்னா நீங்கள் பெஸ்ட் காலேஜ் எடுக்க முடியாது. பெஸ்ட் காலேஜ் வேணும்னா நினச்ச கோர்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய காலேஜாக நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் என்ன கோர்ஸ் இருந்தாலும் நீங்கள் எடுங்க. அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை நம்ம வந்து ஏற்கனவே நம்ம முன்னாடி உள்ள வீடியோலையும் நம்ம பேசியிருக்கோம், கோர்ஸ் பண்ணி ஐடி டிபார்ட்மெண்ட்குள்ளே போய்க்கலாம். ஸோ அதனால நோ ப்ராப்ளம், நல்ல காலேஜாக மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பிளேஸ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்கேஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி ஐடி ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் தான் வேணும், எனக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் தான் வேணும் அப்படின்னா காலேஜ் இல்லட்டாலும் உங்களுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய காலேஜஸில் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஓரளவு ஃபீஸும் நல்லாயிருக்கும், முடிச்சதுக்கப்புறம் நியர்பையில் நீங்கள் பார்க்குறதுனால இன்டர்வியூ போகிறதுக்கெலாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அமிர்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதனுடைய கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 4972. அண்ட் நெக்ஸ்ட் சென்ட் சேவியர் கத்தோலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதனுடைய கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 4971. அண்ட் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது இது ஒரு உமன்ஸுக்கான நல்ல காலேஜ்னே சொல்லலாம், அருணாச்சலா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து உமன்ஸ்க்கான காலேஜ். ஸோ இதனுடைய கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 4944. இதனுடைய பாஸ் பர்சன்டேஜ் வந்து பெட்டராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து ரோஹினி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதனுடைய கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 4670. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் மொதல் காலேஜாக நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிவர்சிட்டி விஓசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதனுடைய கவுன்சிலிங் கோடு வந்து 4024. மேக்ஸிமம் இந்த காலேஜும் ரவுண்ட் 2 கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் மேபி சீட்ஸ் இருந்தால் எம்பிசி கேட்டகரி, எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் சீட் இருந்தால் தயவுசெய்து இந்த காலேஜை விட்டுறாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு அண்ட் லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து இன்ஃபன்ட் ஜீசஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதனுடைய கவுன்சிலிங் கோடு வந்து 4976. இதுவுமே வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை ஓரளவு நல்ல காலேஜ்னே சொல்லலாம். அண்ட் சிவந்தி ஆதித்தனார் காலேஜஸ்லாம் இருக்குது, பட் ஆனால் அந்த காலேஜ்லாம் வந்து மேக்ஸிமம் ஃபில் ஆயிரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தராக நம்ம வந்து மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் லிஸ்ட்லாம் பார்க்கலாம். Thank you, friends.